வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ட்ரங்கின் குட் டேஸ்ட்டுங்கிற ட்ராமாவோட கடைசி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஹீரோ கூட உட்காராம வேற பெஞ்சில் உட்காந்துக்கிறா. நேற்று நைட்டு கிஸ் பண்ணதில் இருந்த ஹீரோயினுக்கு ஹீரோட்டை எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரில. ஹீரோ வேணும்னே அவாய்ட் பண்ணிகிட்டே போயிடறா. இதை பார்த்துட்டு அந்த ஸ்டைல் பொண்ணு என்ன பல்பு வாங்கிட்டான்னு ஹீரோவை வெறுப்பேத்துறா. காலேஜ் முடிச்சுட்டு நடந்து போகும்போது மக்ரோனி கடையில் வேலை செய்கிறத ஸ்டைல் பொண்ணு பார்த்துறா. வேணும்னே ஹீரோவை கடி ஏற்றலாம்னு ஒரு பிளான் பண்ணுறா. ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி மக்ரோனி கடைக்கு வர சொல்கிறா அந்த ஸ்டைல் பொண்ணு. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயின் இந்த கடையில் பார்ட் டைமாக வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு. நான் உன்ட்ட வேலைக்கு சேர்ந்ததை சொல்லலாம் தான் இருந்தேன்னு ஹீரோயின் சொன்னாலும் ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அந்த கிஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோட்ட ஒழுங்காகவே பேசலை. அவளுக்கு பிடிக்கும்னு சொன்ன ஒரு ஆளோட கடையிலையும் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறா. ஸோ ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நைட்டு மனசு கேட்காம நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க அவன் வீட்டுக்கே வந்துடுறா. நான் உன்ட்ட கண்டிப்பாக வேலைக்கு சேர்ந்ததை சொல்லலாம் தான் இருந்தேன்னு திக்கி திக்கி ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு உன் மேலே எந்த கோமும் இல்லை, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, ஸோ நீ எதுவும் நினச்சிக்காத, வீட்டுக்கு போகணும் சோகமாக ஹீரோ சொல்லிட்டு போயிடறான். அடுத்த நாள் கிளாஸில் ரெண்டு பொண்ணுங்க ஹீரோவை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. கிளாஸ் முடிஞ்சதும் நான் ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் இருந்து வெளியே வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு பப்ளிஷிங் பண்ணுறது தான் பிடிக்கும்னு ஹீரோ ஹீரோயின்கிட்ட சொல்லிடுறான். ஸோ ரெண்டு பேரும் போய் ஹீரோவோட பேரை கிளப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. நைட்டு ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தனியாக சில பொண்ணுங்களோட உட்காந்து குடிச்சிட்ருக்கான். ஹீரோயின் இதை பார்த்து கோவத்தில் பயங்கரமாக குடிக்கிறா. அந்த லூசு மண்டையை இவளுக்கு ஊற்றி தரான். நம்ம ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோ வாஷ்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த லூசு மண்டையனையும் ஹீரோயினையும் காணோம். ஹீரோவுக்கு பயங்கர பயம் வந்துடுது. ஹீரோயின் எங்கடான்னு தேடி போய் பார்த்தா வெளியில் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்ருக்கா. இங்கே ஏன் உட்காந்துருக்க, வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோ சொன்னதும் எனக்கு வீட்டுக்கு தனியாக போய்க்க தெரியும், நீ உன் வேலையை பாருன்னு ஹீரோயின் சொல்கிறான். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு பட்டுன்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோயின் இதை கேட்டதும் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணதும் வெக்கப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூங்குற மாதிரி ஆக்டிங் விடுறா ஹீரோயின். கிஸ் பண்ணிட்டு எப்படி உன்னால் தூங்க முடியுதுன்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் ஒரு வழியாக ஆக்டிங்லேருந்து எந்திரிச்சு எனக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்லிடுறா. ஸோ ஹாப்பியாக ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஸ்டைல் பொண்ணுக்கு யாரோ நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்டைல் பொண்ணு ஒரு ஃபேமஸான ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கா. ஸோ அவளோட ஃபேன் யாரோ இந்த கிஃப்டை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணுறா. நைட்டு தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது சைக்கோ மாதிரி ஒருத்தன் அந்த ஸ்டைல் பொண்ணுக்கிட்ட வந்து, நான் காலையில் கிஃப்ட் அனுப்புனனே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறேன். ரொம்ப பயந்துட்டு அவனை அடிச்சுட்டு ஒரு சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா நம்ம ஸ்டைல் பொண்ணு. யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியாம கிட்ட மக்ரோனி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றா. அந்த சைக்கோ இவளை டார்ச்சர் பண்றதுக்குள்ள ஹீரோயினும் மக்ரோனி ஷாப் ஓனரும் வேகமா வந்துடுறாங்க. ஸ்டைல் பொண்ணை காப்பாற்றி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஸோ ஸ்டைல் பொண்ணும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டில் அக்கா கூட ஏதோ சண்டை போட்டுக்கிறா. ஸோ மக்ரோனி கடையிலே நான் இன்றைக்கி தூங்க போகிறேன்னு ஹீரோட்ட சொல்லிடா. இவளுக்கு துணைக்கு தூங்கலான்னு ஹீரோவும் அவள் கூடையே படுத்துக்கிறான். அடுத்த நாள் மதியம் காலேஜ் முடிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வரான். ஆசந்து சோஃபாலே கொஞ்சம் நேரம் தூங்கிடறான். ஹீரோயினும் அவன் பக்கத்துலேயே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிடறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினோட அக்கா வீட்டுக்குள்ளே வராங்க. அக்கா சத்தம் கேட்டதும் ரெண்டு பேரும் திடுதுப்புன்னு எழுந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அக்கா முன்னாடி மண்டி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அக்கா பயங்கரமாக இவங்களை விசாரணை கமிஷன் மாதிரி க்வெஸ்சன் பண்ணுறாங்க. இந்த வயசில் லாவ்லாம் பண்ணக்கூடாது, பிரேக்கப் பண்ணிக்கோங்கன்னு அக்கா சொல்லிடுறாங்க. கடியாயிட்டு ஹீரோ கையை பிடிச்சி வெளியில் கூப்பிட்டு போயிடறா ஹீரோயின். எங்கள் அக்கா ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. பெரியவங்க அப்படி தான், நம்ம லவ்வை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு அவளை சமாதானம் பண்ணுறான் ஹீரோ. ரெண்டு பேரும் ஜாலியாக லவ் பண்ணிட்டு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு ஹாப்பியாக அவங்க காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அதோட இந்த ஸ்வீட்டான க்யூட்டான கொரியன் ட்ராமா முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு புது ட்ராமாவோட உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.